தூஷணன், சித்திரஸ் இவர்களெல்லாம் போரிலே அழிக்கப்பட்டார்கள் என்ற செய்தி கரணுக்கு தெரிந்தது. கரண் கூட பயத்தை அடைந்தான் அப்படின்னு வால்மீகி எழுதுகிறார். எதுக்குமே பயப்படாதவன் அந்த கரண்டவன். தூஷணன் திரிசிரஸ் இவரெல்லாம் இறந்து பட்டான் கேள்விப்பட்ட உடனே அவனுக்கே பயம் வந்துவிட்டான். விஸ்வா ராமஸ்ய விக்ரமம், தனி ஒரு மனிதன் இவ்வளோ பேர் ஜெயிச்சிருக்கானே அப்படின்ட்டு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருக்கு. இருந்தாலும் கூட பயத்தை காட்டிக்கிறது இல்லை. ஏன்னா வீரர்களுக்கு மானம்தான் பெருசு. போருக்கு கிளம்புறான், ரொம்ப கோபத்தோட போறான். சக்கரவர்த்தி திருமணம் சண்டை போடுறான், நிறைய கணைகளை ராமன் மேல போடுறான். என்னாச்சு தெரியுமோ, பாப்பா தாக அபாச்சம் பூமோ, இந்த கணைகள்லாம் போய் ராமன் அணிந்திருந்த கவச்சம் இருக்கு இல்லையா, அந்த கவச்சத்தை பூமியிலே தள்ளியது. ராமன் திகைக்கிறான், என்னடா அது, இவ்வளவு பெரிய ஆற்றலா இவனுக்கு, நமது கவச்சம் கீழே வந்துருக்க. ராமத்ய ஆதித்தவர்ச்சதா, அது சூரியனை போன்று ஒளி உள்ளதான் அந்த கவச்சம். இந்த கவச்சம் கீழே வந்துருக்கு. அது மாத்திரம் இல்ல, ராமன் கையில் இருந்த வில்லு இருக்குல்ல, மகாதேவம் தத்து வைஷ்ணவம் வில்லு இருக்கு இல்லையா, அது ஏற்கனவே கொடுத்தாரு. அந்த வில்லு இருக்க, அந்த வில்லும் தரையில விழுந்துடுச்சு. மகரிஷி கொடுத்த அந்த வில் அப்படின்னு எழுதியிருக்கார். இப்ப மகரிஷி கொடுத்த வில் சொன்னா எந்த வில், பரசுராமன் கொடுத்த வில்லா, அகத்தியன் கொடுத்த வில்லா அப்படின்னு கேள்வி வருது. இந்த வில்லு, இந்த கேள்விக்கு பதில் என்னன்னா, மகரிஷின்னு சொல்லிட்டதுனால அகத்தியன் கொடுத்த விஷ்ணு தனுசு இருக்க, அது ஏற்கனவே பரசுராமன் கிட்ட வாங்கின வில்லு இருக்க, அத எம்பெருமான் அப்பொழுதே வருணன் கிட்ட கொடுத்து வச்சிருக்கான். எனக்கு சமயம் வரச்சு நீ கொடுக்கணும்ட்டு அந்த வில் வருணன் கிட்ட இருக்கு. அகத்தியன் கொடுத்த இந்த வில் முடிஞ்ச உடனே ராமன் ஒரு மூணு அடி பின்னால போய் கையை நிறுத்தலாம். போர்க்காலத்துல ஒரு போர் வீரன் பின்னால மூணு அடி போகக்கூடாது. ராமன் போயிருக்கானே, இது என்ன நியாயம் அப்படின்னு கேள்வி நிறைய பேர் எழுப்புறான். ஒரு போர் வீரன் போரில நிற்கும் பொழுது முன்வைத்த காலை பின் வைக்க கூடாது. அப்படி இருந்தும் ராமன் வைத்திருக்கிறானே, அதுக்கு என்ன காரணம்னா, ரெண்டு காரணம். ஒன்னு, வில்லு வேணும், அதை வருணன் கிட்டேந்து வாங்கணும், ஆகையினால பின்னோக்கி ரெண்டு அடி எடுத்து வச்சான். ரெண்டாவது, இவனிடத்துல போய் நம்ம சண்டை போடணுமா அப்படின்னு எண்ணம் ஒன்றுதான். இவனை அழிக்கணுமா, அதுக்காக யோஜனை பண்ணானா, பின்னால போனான், கையை நெட்டினான், வருணன் நினைச்சான். வருணன் வில்லு கொண்டு வந்து கொடுத்தான். உடனே அந்த வில்லை எடுத்துட்டு கரணோட சண்டை போடுறான் ராமன். தனு எல்லாம் இருக்க, அது எல்லாம் அவனுடைய வில்லு, அவனுடைய தேர், எல்லாம் குதிரைகள் எல்லாம் இது போச்சு. ராமனுடைய கோபத்தினாலே இந்த வருணன் கொடுத்த வில்லு வச்சுட்டு கணைகளை தொடுத்து கரனுடைய வில், அவனுடைய தேர், குதிரைகள், சாரதி எல்லாரையும் அழிச்சிட்டான். பேருலேருந்து கீழே குதிச்சான் கரன். கையில கதையை எடுத்துட்டான். ராமனோட சண்டை போடணும்னு சொல்லிட்டு அந்த கதையை எடுத்துட்டு ஓடினான். ராமன் சொன்னான், அப்பா நீ என்னோட சண்டை போட வந்திருக்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு, இது எத்தனைக்கு காரணம் என்ன. உன்னுடைய பங்காளிகளுடைய ராவணன் அவன் காமவயப்பட்டதுனால ஏற்பட்டது, சூர்பனகையினுடைய காமத்தினால ஏற்பட்டது இது. ஆகையினால ஒன்னை கொடுறது ஒன்றும் பெரிய சமாச்சாரம் இல்லை அப்படின்னு சொன்னான். உடனே கரன் சொன்னான், நாங்கள்லாம் பேசுறது இல்லைன்னா, போர்ல சண்டை போடுமே தவிர பேசுறது இல்லை. ராமஞ்சரம் பிராணபரிஷாமி
வேற வழி கிடையாது. எவ்வளவோ ஹிட்டம் சொன்னேன், சண்டை வேண்டாம்னு சொன்னேன், நீ கேட்கல. உன்னுடைய பாரம் இருக்க அத நிச்சயமா அழிக்க போற. எப்படி திருப்பாக்கடல் இருந்து கடஞ்செடுத்த அமுதத்தை கருத்மான் நாகங்கள் கிட்ட கிடைக்காம அபகரிச்சுட்டு வந்தானோ அப்படி உன்னுடைய பிராணரை அபகரிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கனைய போறோம். விதா விதாரித்தேமத் பானை எம்பெருமான் ராமனுடைய பானத்தால அவனுடைய சரீரம் பூரா கிழிஞ்சு போச்சான் கரனுக்கு. அதுல இருந்து ரத்தம் கொட்டுறதான். அந்த ரத்தம் என்ன பண்றதுன்னு சொன்னா, பூமி இருக்கு இல்லையா, பூமியை ரத்தகரமாக இருக்கான். அப்படி இந்த கரனுடைய சரீரத்திலிருந்து கனைகள்லாம் பாஞ்சதுனால ரத்தம் பெருகி ஓடித்தான். அது மாத்திரம் இல்ல, அரை முகூர்த்தம் முக்கால் மணி அவகாசம் அத்தாதிக முகூர்த்தே நா ராமேன நிதிதைஹி. ஒரு அரை முகூர்த்தத்துல ஒரு முகூர்த்தம்னா ஒன்றரை மணி, அரை முகூர்த்தம் முக்கால் மணியில அத்தனை பேரும் அத்தனை ராட்சசர்களையும் சதுர்தசதகசிராணி. இதுல ஒரு அழகு உண்டு. தூக்கணத்தே 14,000 ஒரு ஸ்லோகம் வருது, திருசிரஸ்வரத்தே 14,000 வருது, கரன்வரத்தே 14,000 வருது. இப்போ மொத்தமே 14,000 இல்ல 3 14,000 அப்படின்னு ஒரு அன்பர் என்ன கேள்வி கேட்டார். மூணு இடத்துல வர்றது சார், மொத்தமே 14,000 தானா? ஒவ்வொருத்தர் பின்னாலேயும் 14,000 பேர், தூஷண பின்னால 14,000 பேர், 14 சேனாதிபதிகள். அந்த மாதிரி திருசிரஸ் பின்னால 14,000 பேர், 14 சேனாதிபதிகள். நம்ம குரூப் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இவன் பின்னால 14,000 பேர், 14 சேனாதிபதிகள். சதுர்தசகசாணி ராட்சசம் கமரூபினம். ராட்சசர்கள்னா யாரு? கம்பன்னா அதுக்கு விளக்கம் கொடுத்தான். நம்ம ராட்சசர்னா கோரமா இருப்பா, பல்லு கோரமா இருக்கும், கல்லு பெருசா இருக்கும், இப்படி எல்லாம் கற்பனையில சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அதெல்லாம் இல்லை. இரக்கம் என்று ஒரு பொருள் இல்லாத நெஞ்சினர் அரக்கர் அப்படின்னு கம்பன் எழுதினான். அவங்ககிட்ட எல்லாம் இருக்குமா, நிலம் இருக்கும், வீடு இருக்கும், வாசனம் இருக்கும், செல்வம் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஒரே ஒரு வஸ்து இருக்காது. அது என்ன தெரியுமா அப்படின்னா, இரக்கம் என்ற ஒன்று கிடையாது. யாருக்கு மனதில இரக்கம் இல்லையோ அவன் அரக்க குணம் உள்ளவன். இந்த இரக்கம் எப்ப வரும்? நெஞ்சில ஈரம் இருந்தா இரக்கம் வரும். அப்படி அடிக்கடி சொல்றது உண்டு. நம்ம சரீரம் இருக்க ஒரு விசித்திரமான அமைப்பு. பகவான் நமது நாக்க ஈரமாகவே வச்சிருக்காங்க. ஏன் தெரியுமா? நமது வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் ஈரமான வார்த்தைகளாக இருக்க வேண்டும், கருணை மிக்க வார்த்தைகளாக இருக்க வேண்டும். இப்போ வாக்கில ஈரம் இருக்கணும்னு சொன்னா மனதில ஈரம் இருக்கணும். மனசுல ஈரம் இருக்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். மிக பெரியவன் தான் பெரியவன் என்பதை மறங்கி இறங்கி வருவான். இரக்கம் இருந்தால்தான் இறங்கி வருவான், இரக்கம் இல்லை என்றால் இறங்கி வரமாட்டான். முதல்ல இரக்கம் இறையா சின்னதா, என்னால இறங்கி வருதல் வழிநேரா. எம்பெருமானுக்கு இரக்கம் அதிகம், தயை அதிகம், கருணை அதிகம், வாத்சல்யம் அதிகம், அன்பு அதிகம், ஆகையினாலே அவன் இறங்கி வருகிறான். அந்த காட்சியை வந்துட்டு அவன் எம்பெருமான் ராமன் என்ன பண்ணா, முகூர்த்தத்துல எல்லாரையும் அழிச்சான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோகம், ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்லோகம். இன்னும் திருவாராதனம் பண்ணச்சே நம்ம எம்பெருமானுக்கு மந்திர புஷ்பம் அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு. இந்த மந்திர புஷ்பத்துல ராமாயணத்திலேருந்து சில ஸ்லோகங்களை அனுசந்தானம் பண்றது அப்படிங்கிறது பெரியவா வழக்கம் வச்சிருக்கான். அதுல ஒரு ஸ்லோகம் இது, தம் திருஷ்டுவா சத்ருகந்தரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவகிருஷ்டா வைதேகி பக்தாரம் பசஸ்வஜே. அற்புதமான ஸ்லோகம். பெரியவாச்சான் பிள்ளை
ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு நிறைய உரை எழுதியிருக்கார். அதில் இந்த ஸ்லோகத்துக்கு 16 பக்கம் எழுதியிருக்கார். இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்துக்கு 16 பக்கம். அதே மாதிரி பரமகோட்ட சுவாமி ராமபிரானை கற்போம் அப்படின்னு எழுதியிருக்கிற அந்த நூலில் பெரியவாச்சான் பிள்ளை என்ன எழுதியிருக்காரோ அதை பூரா கோட் பண்ணிருக்கார். இந்த ஒரே ஒரு ஸ்லோகம் மாத்திரம் ஒரு வாரம் சொல்லணும், ஒரு ஸ்லோகம் மாத்திரம். அதனால்தான் ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம் நீங்கள் தெரிஞ்சுட்டா போகும். ஏகைக்கம் ஸ்லோகம் ஸ்லோகம், ஒரு ஸ்லோகம் ஒழுங்காக தெரிஞ்சுட்டா போகும். இப்போ நம்ம இந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். தம் அவனை அந்த ராமனை, எந்த ராமனை, திருமணத்திற்கு முன்னால் வில்லை முறித்தானே அந்த ராமனை, திருமணத்தின் பொழுது பாடகிரகம் செய்து கொண்டானே அந்த ராமனை, அயோத்தியிலே வாழ்ந்த பொழுது இருவரும் மகிழ்ச்சியாக இருந்தார்களே அந்த மகிழ்ச்சிக்கு காரணமான அந்த ராமனை, காட்டிற்கு கிளம்பும் பொழுது மகிழ்ச்சியாக கிளம்பினானே அந்த ராமனை, தான் காட்டிற்கு கிளம்பும் பொழுது நானும் கூட வருவேன் என்று சொன்ன பொழுது மறுத்து பின்னால் நான் சொன்ன வார்த்தையை கேட்டு என்னை அழைத்து வந்தவரை அந்த ராமனை. பசுத்த என்ன சொன்னா, எங்க அப்பா தப்பு பண்ணிட்டார், உங்களை ஒரு ஆண் மகன் நினைச்சிட்டு ஒரு பெண்ணை இன்னொரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கார். கிம் துவாம் மன்யத வைரேகா சுயம் புருஷ விக்கிரகம், ஆண் வடிவிலே இருக்கின்ற ஒரு பெண்ணுக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். இன்னும் சுருக்கமா நம்ம சொன்னோம்னா, நீங்க எல்லாம் ஆம்பளையா கேட்கறோம் இல்லையா, அந்த மாதிரி அன்னைக்கே கேட்டாவும் ராமனு கோபமே வரலையா. நான் ஆண்மகன் எங்க நிரூபிக்கணுமோ அங்க நிரூபிச்சா போச்சு, இவருக்கு சட்டம் போடுறது. தம் அப்படி நீ ஒரு ஆண்மகன் தானா என்று கேட்ட அந்த ராமனை, திருஷ்டா இதுக்கு முன்ன நிகழ்ச்சியை எல்லாம் பார்த்தது வேற, இப்ப பார்க்கறது வேற. தனி ஒருவனா இத்தனை வீரர்களையும் சந்திச்சு இத்தனை வீரர்களை அழிச்சிருக்கு, தாஜ விற்பாடு சரீரத்தில் காயத்தோடு இருக்கிற அந்த ராமனை, இதுக்கு முன்ன இருக்கிற ராமன் பார்த்தா அழகான ராமன், இப்ப பார்க்கிற ராமன் யார் தெரியுமா, உடம்பு முழுவதும் புண்ணாகி இருக்கின்ற ராமன், வீரத்தின் அடையாளம் வீரரான ராமனை. யார் அவன், சத்ரு ஹந்தாரன், எதிரிகளை எல்லாம் அழிப்பவன். எந்த எதிரி, புறத்திலே இருக்கின்ற எதிரி, அகத்திலே இருக்கின்ற எதிரி, இந்த இரண்டு எதிரிகளையும் அழிக்கக்கூடியவன் ராமன். அகத்திலே இருக்கக்கூடிய எதிரி காமம் வெகுளி, இவைகளை அழிப்பவன் ராமன். புறத்திலே இருக்கின்ற எதிரி பகைவர்கள், அவர்களை அழிப்பவன் சத்ரு ஹந்தாரன். அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை போட்டார், மகர்ஷீனாம் சுகாவகம், ராமன் எனக்கு சுகம் அளிப்பதற்காக என் நாயகனாக அமைந்திருக்கிறான் அப்படின்னு நேற்றையவரும் நினைச்சிட்டு இருந்தேன், அது தப்பு. மகர்ஷிகளுக்கு சுகம் அளிக்க வேண்டும் என்பதற்காகவே சாட்சாத் பகவான் மனிதனாக வந்திருக்கிறான். தெரியாதனமா ஏதோ என்னுடைய கணவன் அப்படின்னு நான் நினைச்சேன், எனக்கு சுகத்தை கொடுக்கிறதுன்னு நினைச்சேன். ஆனா மகர்ஷினாம் சுகாவகம், மகர்ஷிகளுடைய சுகம் இருக்க அதை தன்னிடத்தில் வைத்துக் கொண்டிருப்பவன். பபூவ விஷ்டா, ரொம்ப சந்தோஷமா, ஏன்னா தன்னுடைய அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக அப்பியகம் ஜீவிதம் ஜெயாம்னு சொன்னாங்க, நான் பிராணனை கூட கொடுப்பேன்னு சொன்னா சில பேர் சொல்லுவான் செய்யறதில்ல. ஆனால் என் அப்பன் ராமன் இந்த போர்க்களத்தில் சண்டை போட்டு உடம்பு பூரா தனமாக்கிட்டு வந்து நிற்கிறாரே, இதை பார்க்கிறாராம் பபூவகிஷ்டா, தன்னுடைய நாயகன் ஒரு வீரன், தன்னுடைய நாயகன் அறத்தை காப்பவன், தன்னுடைய நாயகன் பக்கத்திலே இருக்கும் வரையில் தனக்கு ஒரு ஆபத்தும் இருக்காது, எனவே இவன் எல்லோருக்கும் சுகத்தை அளிக்கக்கூடியவன். அருமையான காட்சி, எம்பெருமான் தேவர் பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடந்தது. திருமஞ்சனம் முடிஞ்ச உடனே
விடுதி காப்பு சமர்ப்பித்தல் என்ற ஒரு வழக்கம் காஞ்சிபுரத்தில் உண்டு. விடுதி காப்பு என்று சொன்னால் குங்குமப்பூ இருக்கோ இல்லையோ, அதை ஊற போட்டு வச்சிருந்து நன்னா இழைச்சி அந்த குங்குமப்பூ ரசம் நன்னா இழந்த பிற்பாடு அது எம்பெருமானுடைய திருமேனி, திருவாழி, திருச்சங்கு இவைகளெல்லாம் தடவி அதுக்கப்புறம் புத்தகம் சமர்ப்பார். இந்த குங்குமப்பூருடைய சாந்து இருக்கு இல்லையா, எம்பெருமானுடைய திருமேனி பூரா ஜவ ஜவ ஜவன் இருக்கும், சேவிக்கிட்டே அதையெல்லாம் அவத வளர்த்தோம். சுவா எம்பெருமானே இப்போ ஜவ ஜவன் இருக்கியடா, என்ன காரணம்னா ஒன்றும் இல்லை, ராமாவதார காலத்தில் கரண் தூஷணம் திருசுர சவாலில் சண்டை போட்டு இப்போ ஜவ ஜவன் மேனியை உள்ளவனாக இருந்தேன், அந்த மேனியை பார்த்து என்னுடைய தேவி சீதை ரொம்ப மகிழ்ந்து என்னை கட்டிண்டா, இப்போ ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டு பேரும் இருக்கா, அவளுக்கு ஒரு ஆசை நான் எப்படி இருந்தேன்னு தெரிஞ்சுக்கணும்ட்டு அவளை பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காக உடம்பு பூரா ஜவ ஜவன் வச்சுட்ருக்கேன், புரியுதாடா அப்படின்னா. எனக்கா ஒரே உடம்பு நடுங்கிறது, இன்னொரு விஷயம் தெரியுமாடா உனக்கு என்ன என்ன அப்படின்னு, அர்ஜுனனை காப்பாற்றுறதுக்கு தேர்ல இருந்து பீஷ்மர் அடித்த அம்பையெல்லாம் வாங்கிட்டு உடம்பெல்லாம் கிழிச்சுண்டு ஜவ ஜவ ஜவன ரத்தம் தடவி நின்றேன், நண்பனை காப்பாற்றுறதுக்கு ரத்தம் சிந்துவேன் அப்படின்னு பல பேர் நாட்டில் சொல்கிறான்டா. ஆனால் என்னுடைய நண்பனை காப்பாற்றுவதற்காக, என்னை நம்பி இருப்பவனை காப்பாற்றுவதற்காக என் உடலை ரத்தத்தினாலே மெழுகி கொண்டவன் நான். எனவே சந்திஷ்டா எம்பெருமானுடைய கருணை நினைச்சு பார்க்கணும். நமக்காக அவன் மண்ணிலே அவதாரம் பண்றான், நமக்காக அவன் மனிதர்க்காய் படாதனப்பட்டு எத்தனை சிரமங்கள் என்ன பண்பட்டிருக்கான், அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். சீதை நினைச்சு பார்த்தான், சந்திஷ்டா மக்களுக்காகவே தன்னை அடித்துக் கொண்டிருக்கின்ற அவனை, மகரிஷிகளுக்காகவே தன் உடல் முழுவதும் காயமாக்கிக் கொண்ட அவனை பார்க்கிறாராம். சந்திஷ்டுவா சத்ரு வந்தார் மகரிஷி நாம் சுகம் பகோசிஷ்டாவைவேகி, மிகவும் மகிழ்ந்தாள். இந்த மகிழ்ச்சி வெளிக்காட்டணுமே என்ன பண்றது அப்படின்னார். எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனை தான் நன்றாக தழுவிக் கொண்டாள். உரையாதர்கள் உரையிட்டார்கள், அந்த ரணம் இருக்கிறதே அதற்கு மருந்து வேண்டுமாம், மருந்தா இருப்பவள் பிராட்டியாம், பிராட்டி என்னும் மருந்து அறிந்து கொண்ட காரணத்தினாலே ராமன் சரீரத்திலே பட்ட காயங்கள் எல்லாம் மறந்து விட்டன. மிகவும் ஆப்த வேண்டிய அந்த பிராட்டியினுடைய தழுவல் எம்பெருமானுக்கு ஹிதமடைத்தது. அதனாலதான் நம்ம சம்பிரதாயத்துல அப்படி ஒருவரை ஒருவர் பிரிக்க முடியாதவர்கள், சந்திருஷ்டுவா சத்ரு சந்தானம் மகர்ஷியினாம் சுகாவகம் பபூவகிஷ்டா வைதேகி பர்தாதம் பரசஸ்தது முதலா பரமயாயுக்த சொல்ல முடியாத மகிழ்ச்சியாம். லக்ஷ்மணன் வந்து தனியா நிறுத்திட்டு ராமன் மாத்திரம் தனியா போய் சண்டை போட்டுருக்கா, அடே அப்பா அதுதான் அவர் வீரராகவனாராம். அந்த வீரராகவன் அப்படிங்கிற பேரு அங்கதான் ராமனுக்கு வந்தது. அவனது வீரத்தை பார்த்தார், முத பரமயாயுக்தான், அத்தனை ராட்சசர்களும் ஒண்ணு போயிருக்கு செத்து போயிருக்கா, அவளை பார்த்துட்டு ராமன் காவ்யம் திருஷ்டுவா இத்தனை பேருக்கு அடி வந்திருக்கு என் அப்பனுக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்ட்டு ராமன் ஒன்னும் ஆகாம நல்லபடியா தெரியுமா தூத்தோஜா ரொம்ப சந்தோஷப்பட்டான் அப்படின்னு வால்மீகி எழுதினார். இந்த போல பார்த்துட்டு இருந்தவன் அகம்பனன் ஒருத்தன், அவன் ராவணனுடைய ஆள். அவன் இந்த போரை பார்த்து பயந்து ஓடி போய் நேரம் ராவணன் கிட்ட போனான். ராமன் ஒருத்தனை பார்த்த அவனை பத்தி நான் சொல்ல தெரிஞ்சுக்கோ, அவன் சாதாரணமானவன் இல்லை, சூர்பலக பின்னால சொல்லப்படான். அதுக்கு முன்ன அகம்பனன் சொல்றான், ராமோ நாம மகா தேஜாம், ராமன் இருக்கானே மிகவும் ஒளி பொருந்தியவன். ஒளி பொருந்தியவன் எம்பெருமான் எப்ப பொருந்தம்னு கேட்டா, தன்னுடைய அடியார்களை காப்பாற்றுவதில் ஊற்றம் உடையவனாய் இருக்கிறான் என்று எண்ணும் பொழுது அவன் முகத்திலே தேஜஸ் வருகிறது. அவை ஒளி படைத்தவன் சிரேஷ்டகா
மிகச்சிறந்தவர். சர்வதனுஷ்பதம், வில்லாளிகள் அத்தனை பேரிடமே சிறந்த ஒரு வில்லாளி. சஸ்ய அனுரூபகா, அவனுடைய திவ்ய மங்கள ஸ்வரூபம் இருக்குமா ராவணா, என்ன அழகு, என்ன அழகு! அவன் போர்க்களத்துல போரிடத்து அந்த திருமேனை அழக பார்த்தனான். திருமேனை அழகு மாத்திருந்தானா பார்த்தேன்னா, பலபான் அவனுடைய திருமேனியுடைய பலம் இருக்கு இல்லையா, அதையும் பார்த்தேன். அது மாத்திர கோபம் வந்ததுன்னா அவன் கண்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். கண்ணு ராமனுக்கு போரல, அவன் குரலெடுத்து போர்க்களத்துல பேசுறான் ராமன். அது எப்படி இருந்ததுன்னா, துந்துபின்னு ஒரு வாத்தியம், அதனுடைய ஓலை ஓசையப்பட்டிருக்குமோ அப்படி இருந்ததாம். அப்படிப்பட்டவன் ராமன். சபேன சகதம் யுக்தா, அவனோடு கூட இன்னொருத்தன் இருக்கான், இளைய பெருமாள் லக்ஷ்மணன், அவனும் சேர்ந்துட்டான் சொன்னா. அப்பா ராவணா, நெருப்பும் காத்தும் சேர்ந்தா என்ன கதியோ அந்த கதிதான் நமக்கு. பாவகா அனிலகா யதா, எம்பெருமான் ராமனோ நெருப்பு மாதிரி சொல்றான், பக்கத்துல ஒருத்தன் இருக்கான் அவன் காற்று மாதிரி. நல்ல வேலை இந்த போர்ல அவன் இறங்கிற, அவன் இறங்கியிருந்தான்னா நெருப்பும் காற்றும் ஒன்னா சேர்ந்தா அது அழிக்கிறதுக்கு கேட்கணுமா? அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவர்கள் நைவ தேவ மகாத்மா நகா. அதனால இவர்கள் தேவர்கள் கூட இவளை ஒன்றும் பண்ண முடியாது, அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவர்கள். மற்றகாரியா விசாரணா ராவணா, சொல்றேன் கேளு, எந்த விதமான விசாரணம் தேவையில்லை. ராமன் ஆற்றல் தனி ஆற்றல். ராம ராமேனது உச்சிஷ்டான், ராமன் இருக்கானே, இந்த ராமன் யார் தெரியுமா அப்படின்னா, இந்த பூமி இருக்க, இந்த பூமியே வெளியில கொண்டு வந்தவன், அவனுடைய வில்லிருந்து புறப்படுற அம்பு இருக்க, அதெல்லாம் எப்படி இருக்கும்னா பொன்மயமான இறைகளை உடைய அம்புகள். பூமியை வெளியிலே கொண்டு வந்தவனால அந்த ராமனுடைய கனை எல்லாத்தையும் கொண்டு வந்தாருங்க. அப்படிப்பட்ட ராமன் கனையிலிருந்து புறப்படுகின்ற அம்புகள் பொன்மயமானவைகள், சிறைகளை உடையவைகள். ஐந்து முக நாகம் எப்படி வேகமாக சொல்லுமோ அப்படி ஐந்து தலை நாகம் போல் எதிரிகளை அழிப்பவைகள். அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவன் ராமன். ஆகையினாலே ராவணா, அந்த ராமனோடு போரிடுவது என்பது முடியாத காரியம். ஒன்றே ஒன்றே சொல்ல விரும்புகிறேன். முன்னொரு காலத்தில் வாமனாக வந்து உலகை அளந்தவன் அவன். முன்னொரு காலத்தில் அவன் பூவனாக வந்து சமுத்திரத்திலே இருந்த பூமியை கொண்டு வந்தவன் அவன். அப்படிப்பட்ட அந்த ராமன், அவனை எதிர்த்து போரிடுவது என்பது நடக்காத காரியம். அவன் தனி ஒருவனாகவே இந்த உலகத்தை படைக்க முடியும். சட்டகா சஷ்டகா பொருள்களா சஷ்டும், இந்த உலகிலே இருக்கின்ற அனைத்து உயிர்களையும் படைக்கின்ற ஆற்றல் உள்ளவன். புனரபி பிரஜாகா, அத்தனையும் அழிக்கவும் முடியும், மறுபடியும் படைக்கவும் முடியும். ராமோதத கிரீவா சத்தியம் ஜேதும் தயாயுதி, ராமனை போரிலே வெல்வது என்பது உன்னால் நடக்காத காரியம் என்று அகம்பனன் சொன்னான். இப்படி அகம்பனன் ராமனுடைய வீரத்தை பற்றி சொன்ன உடனே அவனுக்கு கோபம் வருது. ராவணனுக்கு மந்திராலோகத்தை நடத்தும்போது அரசவைக்கு வரான். அந்த அரசவைக்கு வரைச்சு 14 ஸ்லோகத்துல ராவணனுடைய அந்த கம்பீரம் இருக்கு இல்லையா, அதை வர்ணிக்கிறான் வால்மீகி. கம்பனும் ஒரு 10 பாடல்ல ராமனுடைய கம்பீரத்தை வர்ணிக்கிறான். ஒரு இலக்கிய மரபு, ஒரு மிகப்பெரியவருடைய வீழ்ச்சியை சொல்ல ஆரம்பிப்பதற்கு முன்னால் அவன் வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறான். புத்தக விமானத்தின் அடையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். 10 தலைகள் நிமிர்ந்து இருக்கின்ற மார்பு, இந்த ராவணை சுற்றி இருக்கின்ற வீரர்கள், இதையெல்லாம் பார்த்து ஒரு கணம் திகைக்கிறான் வால்மீகி. எவ்வளவு பெரியவன், இத்தனையும் அழியப் போகிறதே என்று வேதனைப்படுகிறான். அதுதான் கவிதை. இவ்வளவு வாட்சி பெற்ற ஒருவன், இது பலரை கவர்ந்திருக்கிறது. ராவணன் மாட்சியும் வீழ்ச்சியும் என்று பல நூல் எழுதியிருக்கிறார்கள். அவனுடைய மாட்சி வீழ்ச்சிக்கு முன்னால் அவன் இருந்த நிலை, இவை எல்லாம் நினைச்சு பார்த்து ரெண்டு பேரும் வியக்கிறார். வால்மீகியும் வியக்கிறார், கம்பனும் வியக்கிறார். அவனுடைய அரசவையில
அவன் இருந்து மந்திராலோசனை பண்ணிட்டு தங்கை வருகிறாள், சூர்பனகை வருகிறாள். தங்கையும் அவ்வழி தலையில் தங்கிய எங்கையில் தலையில கையை வச்சுட்டு வரான். முதல்ல முதல்ல இலங்கையில அழுகை சப்தம் இப்பதான் கேட்கப்படும். இத்தனை வருடங்கள் இலங்கையில அழுகையே கிடையாதான். அதான் முதல்ல முதல்ல அண்ணாவோ அண்ணான்னு கதறிந்து அழுதுட்டு வராவோ, கதையில கையை வச்சுட்டு வராளாம். அது மாத்திரம் இல்ல, சோரின் தாரை சேர்ந்து ரத்தம் அப்படியே உடம்பு பூரா ஒழுகிட்டு வர்றான். இந்த ரத்தம் பெருகி அவருடைய தனங்கள் பூரா ரத்தமயமா இருக்கான். மூக்கு அறுபட்டு மூக்கிலிருந்து வருகின்ற ரத்தத்தினாலே மார்பு முழுவதும் நனைஞ்சு வரனார். குழையில் காதினர் காதுல தோடு இல்லையாம். என்ன காவியா அறுத்துட்டார் ஆகையினாலே மூக்கு இழந்து காது இழந்து தலையில் கை வச்சுண்டு அழுதுண்டு எப்படி வந்தான்னா, மிக பெரிய மேகம் சூழ்ந்து இடி இடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி வாயை திறந்து கதறி அண்ணா அப்படின்னு கதறிண்டு வந்தாள் அப்படின்னு எழுதுறார். அது கமல் ஒரு பாட்டு எழுதினான். இது வரையில் இந்த நாட்டில் என்ன ஒளி கேட்டதுன்னா, முழவினில் மிருதங்கம் இருக்கு இல்லையா அந்த ஓசை கேட்கும், வெற்றி முரசு இருக்கு இல்லையா இந்த வெற்றி முரசனுடைய ஒளி கேட்கும், வீணையில் வீணையில் ஒளி கேட்கும், முரளி யாழில் யாழில் இசை கேட்கும், தழுவிய குழலில் குடல்ல முல்லாங்குடல் போன்ற கருவிகளில் ஓசை கேட்கும், சங்கில் சங்கத்தில் ஒளி கேட்டிருக்கலாம், தாரையில் ஒளி கேட்டிருக்கலாம். அந்த ஒளியில் தவிர அழுகுரல் அந்த நாட்டில் இதுவரையில் இலவே இல்லை. இனிய நாதங்களையே கேட்டு பழக்கப்பட்ட அந்த இலங்கையில் இப்பொழுது அழுகுரல் பிறந்தது. முதல் முதல்ல இலங்கையில் அழுகுரல் எப்பன்னா சூர்பனகை கால் எடுத்து வச்சா அழுகுரல் பிறந்தது. இலங்கை கன்றரோ, இதிலிருந்து இலங்கையினுடைய வீழ்ச்சிக்காக இலங்கைக்கு எப்படா வந்ததுன்னா, என்னைக்கு சூர்பனகை மூக்கறுபட்டு இலங்கைக்குள்ள கலவிச்சாலோ அன்னைக்கே இலங்கைக்கு அழிவு வந்துருத்து எல்லாருக்கும் துன்பம் வரப்போறது அப்படின்னா. அமாத்திய மத்தியே சங்கம் மந்திரையில கூட்டினா கோபம் பிரச்சராவணா ராமன் கேட்டார். கஷ்டராமா எல்லாம் ஏதாவது ராமன் ராமன் சொல்லுங்க, யாரு அந்த ராமன், கதம் வீரியா அவன் வீரம் எப்படிப்பட்டது, கிம் ரூபா அவனுடைய உருவம் எப்படி இருக்கும், கிம் பராக்கிரமஹா அவனுடைய ஆற்றல் என்ன, கிமர்த்தம் தண்டகாரண்யம் பிரவிஷ்டா தண்டகாரண்யத்துக்கு எதுக்கு வந்திருக்கான், யாரும் வர முடியாத இந்த காட்சி வந்திருக்கானே, ஏன் ஆயுதம் கிம்சா கையில என்ன ஆயுதம் வச்சிருக்கான், ஏனதே ராட்சசா ஹதாகா எல்லாரும் கொல்லப்பட்டிருக்கான்னு சொல்ல, இந்த ராமன் யார், ராமன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்கிறார். மடித்த பில வாயில் வந்து புகை உந்தா புக முந்தல வாயில நெருப்பு காத்து வீசினதான், துடித்த தொடர் மீசைகள் சுருக்கோலா கோபத்தினாலே இந்த மீசைகள் இந்த ரோமங்கள் எல்லாம் குவிஞ்சினவாம், உயிர்ப்பா கடித்த கதிர் வாழ்கை இது மீன்களை ஒரு மேகத்து நல்ல கடிக்கிறான். அது எப்படி இருக்குன்னா நர நரம் கடிச்சிட்டு இடி இடிக்கிற மாதிரி உரறி யாபர் செயல். தங்களை பார்த்து கேட்டான், இது யார் பண்ண காரியம் அப்படின்னு கேட்டான். ரொம்ப அழகா சொன்னான். ராமன் பண்ணான்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையோ, சொல்லவே இல்லை. அந்த நிலையிலேயும் கூட ராமன் அழகு அவளை மயக்கி இருக்கிறது. எனவே ராமனை வர்ணிக்க ஆரம்பிக்கும். விக்கபாஹு பா என்ன மூக்கறுத்தானே அவள் யார் தெரியுமா, அடே அப்பா அவனுடைய கைகள் இருக்கே எவ்வளவு நீளம் தெரியுமா, மூக்கறுத்தா சொல்லுமா அவன் கோபத்துல கேட்கறான். அப்போ ராமன் அழகில ஈடுபட்டு விசாலாட்சா நோக்கினையுடையவன் சீர கிருஷ்ணாஜினா கிருஷ்ணாஜினா மாந்தோலையும் மலூரியும் முடிச்சிருக்கான். மன்னதன் மாதிரி இருக்கான். ராமோ தசரதன் சமான ராமன்
அவன் அப்படின்னு சொன்னான். கம்பனுக்கு வருவோமா, இந்த ராமன் யாருன்னா வர்க்கலையர் மரபுரி தெரிச்சிருந்தா வார் கடலர் போர் வீரர்கள் ஆகினாலே காலையில கடல் இருந்தது. மார்பிழந்தானே நூலா மார்பிழ என்ன இருந்ததுன்னா எஜ்ஜோபவித்தம் இருந்தது. பிற்கலையில் வேதமுறையினாவர் தனுர் வேதம் ஒரு வேதம் உண்டு. அந்த வேதத்தில் சிறந்தவர்கள் அந்த பிள்ளை ராமன் பிடிச்சிருக்கிற அழகு இருக்கு இல்லையா, அதை பார்த்த உடனே இந்த பிள்ளை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு அவளுக்கு தான் தெரியும். அந்த சாஸ்திரம் தெரிந்தவன் நனிமைய அழகான சரீரத்தை உடையவர். அண்ணா ஊருக்கு அழைய உனக்கு பயப்படுவான்னு நினைக்கவே நினைக்காதே, கொஞ்சம் கூட உன் இடத்துல அவளுக்கு பயமே கிடையாது. ராவணன் தங்கைன்னு நான் சொன்னேன், சொன்ன பிற்பாடு மூக்கறுத்து இருக்காருன்னா உனக்கு பயப்படுறவாளா தெரியல. அது மாத்திரம் இல்ல, உன்னை ஓர் துகள் துணையும் உன்னார், உன்னை ஒரு பொருட்டாவே நினைக்கல. நான் ராவணன் தங்கன்னு சொன்னா பயப்படணுமா வேண்டாமா, அத கலகிறான் அப்படின்ட்டு ஒரு பொருட்டாவே நினைக்கல. சொற்களை என தொலைகள் தூணிகள் சம்பந்தம் அம்புகள்லாம் வச்சிருக்க புத்தி இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குன்னா சொல் தொடர்ச்சியா வர மாதிரி எவ்வளவு எடுத்தாலும் அந்த அம்புகள் வந்துட்டு இருக்கும். அப்படி அம்பு ஆறா தூணிகளை உடையவர்கள். சுருக்கமா சொல்லணும்னா மன்மதன் ஒத்தன்னு சொல்லிட்டு இருக்கா, இவரை பார்த்தா ரெண்டு மன்மதன்கள் மாறி இருக்கா. இவர்களை போல வீரர்கள் உண்டான்னா கிடையாது, அவர்களை ஒத்தவர்கள் இந்த உலகில் யாரும் கிடையாது. அவர்கள் ஒருவன் தான் இந்த மூன்று உலகத்தையும் படைத்து காத்து அழிக்கின்ற தனி ஆற்றல் உள்ளவன், அவன் ராமன் என்று சொன்னார். ஏ ராவணனுக்கு கோபம் வருது, என்னுடைய தங்கை என்று தெரிந்த பிறகும் கூட அந்த ராமன் உன் மூக்கை அறுத்திருக்கிறான் என்று சொன்னால் நீ செய்த பிழை என்ன? இங்கதான் ராவணன் அரசாட்சி, நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க, நீ தவறு பண்ணி இருப்பதனால தான் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய், நீ இழைத்த தவறு என்ன அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய உற்ற குற்றம் அப்பா அண்ணா, நான் செய்த தவறு என்ன தெரியுமா, நாளைக்கு பார்ப்போம்.